லா அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த ஜுமாவிலும் பெருநாள் தொழுகைக்கு பிறகும் நாம் நினைவுபடுத்திய அதே விஷயம்தான் கடமையான அமல்களில் ஏதேனும் குறை இருந்தாலும் உபரியான அமல்களை கொண்டு நாம் நம்முடைய நன்மைகளின் அளவை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் அடியான் உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுகிறான் என்றெல்லாம் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த வகையில் ரமதான் மாதத்தில் நாம் நோற்ற இந்த நோன்பு என்பது கடமையானது விடுபட்டாலும் அதை பிறகு கதா செய்து நிறைவேற்ற வேண்டும் அது அல்லாமல் மற்ற தொழுகைகளில் எப்படி உபரியான தொழுகைகளை இஸ்லாம் கற்று தந்திருக்கிறதோ அதே போன்று நோன்பிலும் துல்ஹ் மாதம் பிறை ஒன்பதாம் நாள் நோக்கக்கூடிய அரஃபா நோன்பு முஹர்ரம் மாதம் பிறை ஒன்பது பத்து ஆகிய நாட்களில் நோற்கக்கூடிய ஆஷுரா நோன்பு ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நோக்கக்கூடிய சுன்னத்தான நோன்பு ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் நோக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகள் இப்படி பல உபரியான வணக்கங்களை நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்து நாம் நம்முடைய நன்மைகின் நன்மைகளின் அளவை அதிகப்படுத்தி எப்படியாவது மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான வழிகளை திறந்து கொடுக்கிறது அந்த பட்டியலில் ஒன்றாகத்தான் ரமதான் மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய செவ்வால் மாதத்தில் ஆறு நாட்கள் நோன்பு நோற்பதை ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய செவ்வால் மாதத்திலும் யார் ஆறு நாட்கள் நோன்பு நோக்கிறாரோ ஆறு நாட்கள் என்றால் தொடர்ச்சியாகலாம் இல்ல யாருக்கு எப்படி முடியுமோ இந்த மாதம் முடிவதற்குள் அந்த ஆறு நோன்பை நோற்று விட வேண்டும் தொடர்ச்சியாகவோ விட்டுவிட்டோ அல்லது வாரத்திற்கு இரண்டு என்றோ எப்படி நமக்கு சாத்தியமோ அந்த அடிப்படையில் இந்த ஆறு நாட்களில் நோன்பு நோற்று விட்டால் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து செவ்வாலிலும் யார் ஆறு நாட்கள் நோன்பு நோக்கிறாரோ அவர் நோன்பு நோற்றவரை போன்றவர் வருஷம் பெற்றுக் கொள்வார் அதுக்கான காரணங்கள் எல்லாம் சொல்லி இருந்தோம் குரான் சொல்லுகிறது மன்ஜா அபில் ஹசனத்தி பலஹு அஷ்ரு அம்சாலிஹா ஒன்றுக்கு பத்து நீங்கள் ஒன்று செய்தால் அது போன்று பத்து மடங்கு உங்களுக்கு கூலி என்று குரான் சொல்லுகிறது அப்படிப்பட்ட நன்மைகளை பெறுவதற்குத்தான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் இஸ்லாம் நமக்கு செய்து கொடுக்கிறது அன்பானவர்களே நம்மால் இயன்ற அளவிற்கு நற்கருமங்களை செய்து அதை கொண்டு நம்முடைய மறுமையை நாம் நலமானதாகவும் வளமானதாகவும் ஆக்கிக்கொள்ள முயற்சிப்போம் அல்லாஹ் உதவி செய்வானாக அலைக்கும் ஆவானாதுல்ல அஸ்லாம் வரஹத்துல்லாஹ் வரகாத்து